கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தேவர் மகனும் உத்தமர் வில்லனும் எனக்கு முக்கியமான படங்கள். கமல் விஸ்வரூபம் படத்தை அடுத்து அந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தில் நடித்தார் கமல். ஆனால் அந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்ச பிறகும் அந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் படத்தை வெளியிடாமல் வச்சுருக்காங்க. இது பற்றி இதுக்கு முன்னாடி காரசாரமாக எதுவுமே சொல்லாமல் இருந்த கமல் சமீபத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் விஸ்வரூபம் இரண்டு படத்தை எதுக்காக வெளியிடாமல் வச்சுருக்காங்கன்னு எனக்கே இன்னும் தெரியலன்னு சொன்னார். மேலும் உத்தம வில்லனை படத்தை ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் தொடங்கணும், அந்த கதையை ரெடி பண்ணிட்டு ரமேஷ் அரவிந்த இயக்கும்படி சொன்னேன். அதோடு என்னோட குருநாதர் கே பாலச்சந்தர் அவங்கள எப்படியாவது ஒரு வேஷத்துல நடிக்க வைக்கணும்னு கதை எழுதும் போதே திட்டமிட்டு இருந்தேன். அதுபடி அவரையும் நடிக்க வச்சேன். அந்த வகையில என்ன சினிமாவில ஆளாக்குனவரை என் படத்துல நடிக்க வச்ச பெருமை எனக்கு கிடைச்சது. இதே மாதிரி சினிமாவில சிறுவனா நடிக்க தொடங்கினப்போ சிவாஜி அவங்களோட அரவணைப்புல வளர்ந்தவன் நான். அவரோட மடியில் அமரும் பாக்கியம் பெற்றனா பின்னாடி அவரோட தேவர் மகன் படத்தில் நடித்தேன். எனக்கு அப்பாவா அவர் நடிச்சு என்னை பெருமைப்படுத்தினார். அந்த வகையில் என்னோட சினிமா பயணத்தில் சிவாஜி கணேசனோட நான் நடித்த தேவர் மகனும் கே பாலச்சந்தரோட நான் நடித்த உத்தம வில்லனும் எனக்கு முக்கியமான படங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு கமல்.